அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில், க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் ADX பை சான்ஸு. நம்ம லாஸ்ட்டு வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆலேண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனுமே கரெக்டாக அப்ளை ஆயிடுச்சு. 100% 200% ஓன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அந்த வகையில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5840 நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு கிரீனு ADX கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ADX-ஓட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் அப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி எதுக்கு மேலே சார் பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5885 மேலே ஒரு பை சான்ஸு. பட் கேப் அப்பில் இருக்குது. இந்த கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது ஒரு 60 வரைக்கும் இறங்கிட்டு மீண்டும் ரெக்கவர் ஆகுமா இல்லை அப்படியே கன்னியூவாகுமான்றதான் கொஸ்டின். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் 6200. ஃபஸ்ட்டு டார்கெட் 6020, அதுக்கடுத்து 6120, 6200 இதுதான் நம்மளோட டார்கெட். சரி, இந்த டார்கெட்டில் இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பார்ப்போம். இப்போ 15 வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர்டன் கிரீன் ஓகே, ADX-ஓட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ 5 நம்ம பார்ப்போம். இப்போ 5 வந்து பார்த்திங்கன்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த்து சடனாக பிரேக் அவுட் ஆன மாதிரி நம்மளுக்கு பார்க்க முடியுது. நம்ம எதிர்பார்க்குற ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் 20 above நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். 20 above வித் கிரீனுங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். பட் கரண்ட்டு டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா இதிலேருந்து ஒரு 10 விட்டு நம்ம பை பண்ணலாம். ஒரு 5980 மேலே பை பண்ணுங்கள், நம்ம ரிஸ்க்கு குறைவு. இல்லை சார் எனக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னா நமக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக இருந்து தான் எப்பயுமே நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுப்போம் சரிங்களா. அப்போ 5880 வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ட்ரெண்டு 100% பை ட்ரெண்டாக மாறிடுச்சு, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கவனமாக என்ட்ரி எடுங்க. 5980 மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிவிட்டு 5 சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லை சார் இறங்குதுன்னா 5880 எந்த இடத்துல எடுத்தாலுமே டார்கெட்டு 6200 தான் சரிங்களா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து நேச்சுரல்கேஸ். இப்போ நேச்சுரல்கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இப்போ 1 ஒன்லி செல் ட்ரெண்டு. என்ன தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல்லில் தான் இருக்குது. இன்னும் 100% வரல. இப்போ க்ரூடாயில் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணோம், நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸ்டில் இப்போ வரைக்குமே. இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை. இப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். இப்போ லாஸ்ட் ஒரு 1 வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒரு வேளை செல்லு எங்கே சார் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 286 கீழே நம்ம செல் சான்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறணும், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கணும், ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இருக்கணும். அப்போ 286 கீழே நீங்கள் தாராளமாக செல் சான்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 277, செகண்டு 267, அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 240. நம்மளோட டார்கெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 25,000-40,000 கம்பல்சரி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுக்கணும். இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் ரொம்ப முக்கியமாக முன்வைக்கிறோம். அதே டைத்தில் பை பண்ணலாமான்னா பை பண்ண முடியாது. 303 மேலே என்றைக்கு பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகி நிற்கிதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெண்டு வந்து மாற்றிக்கிற முடியும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 200% பை சான்ஸ். இப்போ பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டு. இது வந்து உங்களுக்கு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. நம்மளோட டார்கெட் 39,000-40,000. நம்ம நேற்று ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம். 39,000 கால் ஆப்ஷன் வெறும் 40-60 நம்ம எடுத்தோம்னா வெறும் ஒரு 800 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது. அதை எந்த இடத்துல எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ நேற்று கூட நம்ம வந்து மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொன்னது ட்ரெண்டு பை ட்ரெண்டு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம்ன்ற பாயிண்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா ஒரு 2-3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு
2500 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருந்தது. இதில் ஒரு 500லேருந்து 700 பாயிண்ட் டவுன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருந்தோம். அதுதான் அந்த கேப் டவுன் நேற்று. ஆனால் மீண்டும் பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் 39,000 கால் ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே உடனே நம்ம பை பண்ணிடலாமா? அப்படி பை பண்ண முடியாது. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அது என்னன்றதை ஒரு 11 AM ஸ்ட்ராட்டஜியில் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடண்ட்டோட நம்ம ட்ரேட் பண்ணோம், ப்ளஸ் டெக்னிக்கலாக கற்றுக்குங்க. டெய்லியுமே நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அப்படி வேணாம். டெய்லியும் வாட்ச் பண்ணுறப்ப தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? மீண்டும் மற்றும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.